இந்தியாவில் கொரோனா இன்னும் தீவிரமடையவில்லை என்று கூறியுள்ள உலக சுகாதார அமைப்பு ஆனால் அதற்கான அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் திட்ட இயக்குநர் மைக்கேல் ரயான் இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்போதைய சூழலில் 3 வாரங்களில் இரட்டிப்பாகியுள்ளதாக குறிப்பிட்டார். அதே பயவுள்ள எப்ப பார்த்தாலும் நம்மளையே கிராஸ் பண்றானே. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போது வைரஸ் பரவல் கட்டுக்குள் இருந்ததாக கூறும் அவர் தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பரவல் வேகம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். பொது தேர்வு எழுத வரும்போது சாதாரண இருமல் மற்றும் காய்ச்சல் இருந்தாலும் மாணவர்கள் விரும்பினால் தனி அறையில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தென்மேற்கு பருவமழை கடந்த 1 தேதி தொடங்கியதை அடுத்து கர்நாடகாவில் பல பகுதிகளில் இடைவிடாது மழை கொட்டி வருகிறது. யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல, மழை வேற நல்லா பெய்யுது. இதன் காரணமாக அங்கு பாயும் எலுஹிரள்ள மற்றும் சிவானந்தி ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்ந்துடுகிறது. ராஜஸ்தானில் இரவில் நீண்ட நேரம் பப்ஜி விளையாடிய தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். பப்ஜி விளையாட்டில் அதீத ஆர்வம் கொண்ட அந்த மாணவன் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அந்த விளையாட்டை தனது தாயின் மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவும் விளையாடிய சிறுவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தான். இந்தியாவில் கொரோனா தொற்று செப்டம்பர் மத்தியில் முடிவுக்கு வரக்கூடும் என்று சுகாதார அமைச்சக மூத்த அதிகாரிகள் கணித்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் மொத்த பாதிப்பு நேற்று மாலை 2.45 லட்சத்தை கடந்தது. இதனால் இந்தியா கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இத்தாலியும் ஸ்பெயினையும் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். தற்போது இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாகவும் இந்தியாவை விட அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இங்கிலாந்து நாடுகளில் அதிக பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்று செப்டம்பர் மத்தியில் முடிவுக்கு வரக்கூடும் என்று சுகாதார அமைச்சக மூத்த அதிகாரிகள் கணித்துள்ளனர். 19 தேதி செய்த ஆய்வின் போது குணமானவர்கள் எண்ணிக்கை 42 விழுக்காடாக இருந்தது என்றும் தற்போது அந்த எண்ணிக்கை 50 விழுக்காடாக உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டனர். இது செப்டம்பர் மாத மத்தியில் 100 விழுக்காடை எட்டும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். யுத்தத்தில் யார் முதல்ல அடிக்கிறாங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகுமாறு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. நீ ஏன் பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்க? தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர்களின் வசதிக்காக www.annaunive.edu.in என்ற தளத்தில் 3000க்கும் மேற்பட்ட பாடக்குறிப்புகள், முந்தைய தேர்வுகள் மற்றும் மாதிரி வினாத்தாள்கள் உள்ளிட்டவை பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. இவற்றை பயன்படுத்தி செமஸ்டர் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளேட் மரணத்துக்கு நிதிக்கட்டு நடைபெற்ற புயலில் பங்கேற்ற சிறுமி அதிபர் டிரம்பின் எச்சரிக்கை வீடியோ வைரலாகி வருகிறது. அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்ல தானே திக்கிற, இதுல தப்பு தப்பா என்ன சொல்ற? என்ன பேசுவேன்? கேரளாவை தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தில்
கர்ப்பிணி பசுவுக்கு கோதுமை மாவு உருண்டைக்குள் வெடிமருந்து வைத்துக் கொடுத்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிலாஸ்பூர் மாவட்டம் செந்துட்டா பகுதியில் கர்ப்பிணி பசுவுக்கு கோதுமை மாவு உருண்டைக்குள் வெடி வைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கடித்த பசுவின் வாய் சிதைந்து படுகாயமடைந்தது. தனது பக்கத்து வீட்டுக்கார தான் இந்த செயல் செய்திருப்பதாக பசுவின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடையார் கூவம் ஆற்றின் பாலத்தின் மீது நின்றபடி செல்ஃபி எடுக்கும்போது கூவத்தில் தவறி விழுந்த இளைஞரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னையிலிருந்து ஒடிசா திரும்பிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் ஒருவர் அங்குள்ள பிஞ்சிரி கிராமத்தில் தனது வீட்டிற்கு செல்ல முயன்றபோது ஊர் மக்கள் அனுமதி மறுத்துவிட்டனர். தனிமைப்படுத்தும் முகாமிலும் காவல்துறையிடமும் முறையிட்டு அவர் உதவியை நாடிய போதும் யாரும் உதவ முன்வரவில்லை என்பதால் அருகிலிருந்த காட்டுக்குள் தஞ்சமடைந்தார். மனித உயிரின் அவனுக்கு